இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது தலைப்பு துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு சூரிய பகவான் நீச்சமடையும் வீடு சனி பகவான் உச்சம் பெறும் வீடு துலாம் ராசி துலாம் ராசியில் எந்தெந்த நட்சத்திரம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் சுவாதி என்பது ராகுவுடைய நட்சத்திரம் விசாகம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திலோ சுவாதி நட்சத்திரத்திலோ பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக துலாம் ராசியில் குரு திசை என்பது நடந்தே தீரும் இந்த குரு திசை என்பது பொதுவாக ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவே கூடாது முக்கியமாக துலாம் ராசிக்கு வரக்கூடாது ரிஷபராசியை விட அதிகமான பாதிப்புகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குருதிசையானது ஏற்படுத்தியே தீரும் குரு பகவான் துலாம் ராசிக்கு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் மற்ற உலகத்துக்கே வந்து முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்கு மட்டும் ஏன் இதை செய்தார் அப்படின்னா துலாம் ராசிக்கு குரு பகவான் ரோகாதிபதி வியாதிகளை குறிக்கக்கூடிய இடத்துல ஆட்சி பெறக்கூடிய குரு பகவான் மிகுந்த கெடுபலன்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் குரு திசையில் பண்ணுறார் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் என்னலாம் அவர் செய்வார் பொதுவாக துலாம் ராசி அன்பர்கள் குருதிசையை சந்திக்க நேரிட்டால் உடல் உபாதைகள் அதாவது வியாதிகள் ஆரோக்கியத்தில் தான் முதல் முதல்ல கையை வைப்பார் எப்படி பண்ணுவார் அப்படின்னா வியாதி உடம்புக்குள்ளேயே ஏற்படுத்தி அதை மறைத்து அவருடைய பதினாறு வருஷ திசையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆன பிறகு அந்த வியாதியை முத்த வச்சு அந்த வியாதியை குணப்படுத்த முடியாத அளவுக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு அதுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக எல்லா காசையும் செலவழித்து உடம்புல வலியும் பட்டு ரணமும் பட்டு உறவுகள்னால தள்ளவும் பட்டு வியாதிகளில் போய் மாட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிலையும் இருந்து இந்த மாதிரி அவஸ்தைப்பட குரு பகவான் பண்ணுறார் அது மட்டும் இல்லை கடன் மற்றும் மறைமுக எதிரிகளை ஆறாம் இடம் குறிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகிறதுனால கடன் தொல்லைய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் குரு திசையில் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இதில் மா மாற்றுக்கிறதே இருக்க முடியாது என்ன மாதிரியான கடனை ஏற்படுத்துவார் தேவையில்லாத பொருள்களை உங்களை வாங்க வைக்கிறதுக்கு தூண்டுவார் சுக்கர ராசி அப்படிங்கிறதுனால எப்பவுமே உங்களுக்கு ஒரு சபலமும் ஒரு டெம்டேஷனும் இருந்தே இருக்கும் எங்கோ பிறந்த ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி சொன்ன ஒரு 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 சின்ன வார்த்தையை நான் குறிப்பிட விரும்பினேன் தேவையில்லாத பொருட்களை வாங்குபவர்களுக்கு தேவையுள்ள பொருட்களை விற்கும் மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்தே தீரும் அப்போ நீங்கள் தேவையில்லாத பொருட்களை சபளப்படுத்தி உங்களை வாங்க வைத்து தேவையுள்ள பொருட்களை நீங்கள் விற்குமாறு அவர் செய்வார் இது அவர் செய்யக்கூடிய விஷயம் தேவையில்லாத செலவுகளை கொடுத்து தேவையுள்ளதை விற்குமாறு செய்வார் இது குரு ஒரு இயல்பு அது மட்டுமல்ல ரொம்ப பால்ய சிநேகிதர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் நம்பக்கூடிய மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த நட்புறவும் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருவார் இவன்தான் என் வாழ்க்கையில் எனக்கு வந்து தூணாக இருந்த ஒரு நண்பன் அப்படின்னு சொல்கிறவர் அவர் உங்களுக்கு துரோகம் செய்ய வைப்பார் இந்த அடிப்படையை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் குரு திசையில் செய்வார் அந்த துரோகத்தின் மூலியமாக உங்களை அவமானத்தை சந்தவை சந்திக்க வைப்பார் அப்போது உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக கை வைப்பார் கடன் பெற வைத்து தேவையில்லாதவற்றை வாங்க வைத்து அதுக்கு பைசா கட்ட முடியாமல் தேவையுள்ளவற்றை விற்க வைத்து ஒரு குழப்பு குழப்பி உங்களை கடன் வாங்க வச்சு கடன் மூலியமாக அவமானத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மனுஷங்கள் அவர்களுடைய தென்பும் அவர்களுடைய ஆதரவை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர்களே உங்களுக்கு துரோகம் செய்ய வைத்து உங்கள் மனசை உடைத்து தள்ளுவார் குரு பகவான் என்றால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட குருதசை வருகிறது என்றால் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் பொதுவாக இந்த குரு பகவான் குரு பகவானுடைய ஸ்தலம் தஞ்சாவூர் மாநிலத்தில் இருக்குது நீங்கள் அங்கே செஞ்சு அங்கே சென்று அங்கே வந்து குரு பகவானை வந்து வியாழக்கிழமை காலம்பிற அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு இருக்குது அது கூகுள்லேயும் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் பாராயணம் செய்யணும் டெய்லி நீங்கள் மெடிடேட் பண்ணணும் நிறையா இறைவனுக்கு வந்து இறை சிந்தனை தான தர்மங்கள் செய்வது படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து புஸ்தகம் நோட்புக்கு பென்சில் போன்ற விஷயங்களை அவங்களுக்கு வழங்குவது இதன் மூலியமாக குருதையிலேருந்து நீங்கள் வெகுவாக தப்பிக்க முடியும் அதையும் கடந்து போக முடியும் பதினாறு வருஷம் சார் மிகப்பெரிய இன்னல்களெல்லாம் அனுபவிச்சிட்டேன் இனிமேல் எதுவுமே இல்லை சார் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருச்சு இந்த குருதசை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லிப்பேன் உங்கள் கர்மாவை நீங்கள் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் வேறு ஒன்றும் என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது உங்களை உங்களுடைய குருதசையை தாண்ட இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய குருதஸையை நீங்கள் நல்லா வந்து இந்த எந்த தொந்தரவும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் கடக்க வேண்டுமென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு அறிய வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக நாங்கள் கணிச்சு சொல்கிறோம் எங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணணும் எங்களுடைய கன்சல்டேஷனுக்கு ஃபீஸ் இருக்குது கட்டாயமாக இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா எல்லா தகவலும் கொடுப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து ஆகக்கூடி அடுத்து வரக்கூடிய வேறொரு வீடியோவில் வேறொரு முக்கியமான தலைப்போட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்